ஹை வியூவர்ஸ், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. எப்படி வந்து ஒரு ஸ்லோப்பில் போகணும், ஓகே, பதட்டமே இல்லாமல் கிளச் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், பிரேக் எப்படி இருக்கும், இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்லோப்பில் இருக்கும்னு. ஓகே, ஸோ மலை பிரதேசத்தில் ஏறும்போது இந்த மாதிரி ஸ்லோப்பில் தான் இருக்கும், இந்த எலிவேஷன் ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகே, இன்னும் பார்க்கிங்கில் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னுமே எலிவேஷன் ஆங்கிள் இது அதிகமாக இருக்கும். எப்படி வந்து பதட்டமே இல்லாமல் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து உள்ளே வந்து சார் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற லெசன் தான் அவர் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ எப்படி வந்து அவர் மேலே ஏற்றுறாரு மட்டும் பார்ப்போம். யூஎஸ், இதில் வந்து கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ரொம்ப க்ரூஷியல். ஓகே, இப்போ வந்து பிரேக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே சார், ஸ்டார்ட் லீவிங் கிளச் 25% விடுங்க, கிளச் மட்டும் விடுங்க 25%. எஸ் சார், போதும். இப்போ வந்து கொஞ்சோண்டு பிரேக் விட்டு பாருங்கள், பின்னாடி வருதான்னு வருதுல்ல, இன்னும் கொஞ்சம் கிளச் விட்டுக்கோங்க. இப்போ பிரேக் விடுங்க, வண்டர்ஃபுல் சார். இப்போ பாருங்கள் யூஎஸ், கால் ரைட்டில் கீழே வச்சுருங்க சார், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கிளச்சோட பேலன்சிங் பாயிண்டில் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் நிற்க வச்சுருக்கோம் பாருங்கள், ஏரில் நிற்க வச்சுருக்கோம் இந்த ஸ்லோப்பில். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அடையார் ஃப்ளைஓவர் ஆகட்டும் சரி, எந்த ஒரு ஃப்ளைஓவர் டிராஃபிக்கில் ஏறும்போது சரி, ஓகே, இதில் ஒரு மலை பிரதேசத்தில் ஏறும்போது கிளச்சோட பைட்டிங் பாயிண்டில் அப்படியே புஷ் பண்ணணும் சார். இதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணணும்னா, ஓகே, கொஞ்சோண்டு கிளச் மட்டும் விடுங்க சார், பாருங்கள் அப்படியே போயிடும், அவ்வளோதான் கிளச் கண்ட்ரோல் ஸ்லோப்பில். போகக்கூடாது, பேலன்ஸ் பண்ணி நில்லுங்க, ஆஃப் ஆனாலும் பார்க்காது மறுபடியும். எஸ் ஸ்டார்ட் வைங்க, ஃபஸ்ட்டு ஆஃப் விட்டுருங்க, பிரேக் அடாப்டிவாக விடுங்க, அவ்வளோதான் சார், வண்டர்ஃபுல். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக கற்றுக்கிட்டா, கொஞ்சம் கூட பின்னாடியும் போல் முன்னாடியும் போல். ஸோ பிரேக் அழுத்தல இல்லை சார், வண்டர்ஃபுல். இதுக்கு மேலே கிளச்சு விட்டிங்கன்னா வண்டி வந்து ஸ்லோப்பில் வந்து மேலே ஏறும், அப்படியே கிராஜுவலாக ஏற்றுங்க பார்ப்போம். எஸ் எஸ் சார், சூப்பர். ஸோ இது ஸ்லோப் இல்லாத நார்மல் ரோடு. ஓகே, நார்மல் ரோட்டில் எப்படின்னா லைக் கிளச்சோட பைட்டிங் பண்ணும்போது இங்கே இன்ஜின் வாபுல் ஆகுது. ஓகே, இங்கே இன்ஜின் வாபுல் ஆகும்போது கொஞ்சோண்டு ரிலீஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகுது. ஓகே, இதை பாருங்கள். ஸோ இன்ஜின் வைட்டிங் பாயிண்டில் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு விட்டால் லைட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் பைட்டிங் பாயிண்ட் ஆஃப் டிசையர். ஓகே, இந்த பைட்டிங் பாயிண்டில் தான் சார் வந்து ஸ்லோப்பில் ஏற்றுறாரு. ஸோ இதோட லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரோட்டில் கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்லேருந்து விடும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆகும்போது இப்போ ஒரு மலை பிரதேசம் இல்லைனா இந்த மாதிரி ஸ்லோப்பில் நிற்கிறோம் போது அந்த கிளச்சில் வந்து ஒரு 30-60% பைட்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பைட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பேலன்ஸ் பண்ணோன்னா ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட் ஏற்ற மாதிரி அப்படி பேலன்ஸ் ஆகி நிற்கும். அதுக்கு மேலே கிளச்சு விட்டால் போதும், கொஞ்சோண்டு முன்னாடி போகும், தேவைன்னா ஆக்சிலரேஷன் கூட கொடுக்கலாம், இல்லைனா கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் அழுத்திட்டு அப்படியே நிற்க வேண்டியதான். ஸோ இனிமேல் ஃப்ளைஓவரும் சரி, இந்த மாதிரி டிராஃபிக்கில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னாலும் சரி, இந்த மாதிரி மலை பிரதேசம் போகும்போது கிளச்சோட பைட்டிங் பண்ண அண்டர்ஸ்ட் பண்ணி பேலன்சிங் பண்ணி அதோட சேர்த்து கிளச்சு விட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்த மாதிரி போயிட்டே இருங்க. இவ்வளோ ஈஸி சார், பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். இப்போ பேலன்ஸிங்கும் சூப்பராக பண்ணுறாங்க. இனிமேல் இதோ இந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து பார்க் உள்ளே எப்படி ஏற்றணும் அப்படின்றது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருச்சு, ஸ்டேரிங் கண்ட்ரோலோட பண்ணிப்பார். ஓகே, திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. இதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சார், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு தெரியாக ஓட்டுறீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தேன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு. ஆஃப்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் சுரேஷ் கிட்ட எதில் என்ன கார் கண்ட்ரோல் கற்றுக்கிட்ட அப்புறம் டிபெட் கார் வாங்கியாச்சு. கார் வாங்கிட்டு ஹில் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சென்னையில இருந்து டைரக்டா வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ அதுக்காகதான் இங்க ஹார்ஸ்லி ஹில் வந்திருக்கோம். செம்மையா ஓட்டுறீங்க, உண்மையாவே நல்லா ஓட்டுறீங்க. தெரியல, லைட்டா இது இருக்கு, பட் நைஸ் டிரைவிங். அந்த ஹேர்பின் பண்ட்ல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிரைவர் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டிருக்கீங்க. பைக்கர்ஸ் போறாங்க பாருங்க, சேஃபா எங்களை கூட்டிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கூட்டு வரீங்க. இந்த ஹேர் பின் பண்ட்ல அப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது அதனாலதான் இது கொஞ்சம் இது வந்து ஒரு மாடரேட்டான ஹில்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். பட் ஓகே, ரொம்ப ஓட்டிடுவோம்னு நம்பிக்கை இருக்கு. சேலஞ்ச் இருந்தது, மேலே ஏறும்போது சேலஞ்ச் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்கும்.